வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர் என்ன தமிழ். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 9, 2021, அண்ட் இது எபிசோடு 576. கண்ணா உங்க ஃபோன்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே சிவப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை மறக்காம அழுத்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். ஆமா, கரெக்டா? நல்லா வேலை செய்யும் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த யூனிசாக்கு இப்போ அதுக்கு லான்ச் ஆயிடுச்சு ஃபோன்ஸ்ல, நோக்கியா C10 C20. அதுல C10 இப்போதான் மீலன் சொன்னா 3G ஃபோன் அப்படின்னு. அது எதுக்காக தெரியுமா? பழச என்னைக்கும் மறக்காதீங்க. இந்தியாலதான் 3G கிடையாது, யூரோப் பிரைஸ்ல போட்டுருக்கு. அது யூரோப்ல ஆப்பிரிக்காவெல்லாம் லான்ச் பண்ணனால நாங்க வந்து யூரோப் இல்லடா, யூரோப்ல வச்சு ஈவெண்ட் நடத்தி ஆப்பிரிக்காவுக்கு லான்ச் பண்ணனால நாங்க யூரோல சொல்லிட்டோம். ஆப்பிரிக்கா யூரோல வாங்கணுமா? ஆப்பிரிக்கால இருந்து யூரோல போய் செட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக. அவங்களுக்கு 3G ஃபோன், 4G ஃபோன் கூட இல்ல, 3G ஃபோன். அதுலதான் சார் வேல்யூ கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க மக்களுக்காக. இவங்க வந்து 2 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களா இந்த ஃபோன்? 2 இயர்ஸ் ஃபோன் லாஸ்டா கொண்டிருக்கீங்க. அப்ப மேஜர் அப்டேட் எல்லாம் கிடையாது. 2 இயர்ஸ் குள்ள 3G நெட்வொர்க் ஆஃபர் பண்ணி ஒரு அப்டேட் வந்தாலே பெருசு. அவ்வளவுதான் ஜி, அதெல்லாம் விட்டு 2 இயர்ஸ்ல 3G நெட்வொர்க் ஆஃப் ஆயிடும். இல்லப்பா, அந்த மாதிரி யாரும் ஆஃப் பண்ணிட கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க 3G காப்பாத்துறதுக்காக தான் இந்த போனை விட்டுருக்கோம். 3G யூசர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா எல்லாரும் இனிமே இதை வாங்குவாங்கல்ல, அவங்க எல்லாம் 3G யூசரா தானே இருப்பாங்க. அதுக்காக கட் பண்ண மாட்டாங்களா? கவர்மெண்ட் இதையும் கட் பண்றாங்க. 5G கட் பண்ண சொல்லு. அஃபோர்டபுள் ஃபோன் தான். இல்லாத 5G வச்சு எல்லாரும் ஃபோன் வித்துட்டு இருக்காங்க. இருக்கிற 3G வச்சு நான் ஃபோன் வித்தா உனக்கு எரியுதா? என்னடா பேச்சு இதெல்லாம்? சரி, ஓகே. நார்டிக் டிசைன். நார்டிக் டிசைன், ஓ நார்டிக் டிசைன். அப்புறம் பெட்டர் கிரிப்புக்காக வந்து அந்த டிசைன் செஞ்சிருக்காங்க. 6.5 இன்ச் 2D பாண்டா கிளாஸ் டிஸ்பிளே. அது என்னது பாண்டா கிளாஸ்? அது இன்ஸ்பயர் ஃப்ரம் பிக்சல் 2XL. அந்த பாண்டா கிளாஸ் இல்ல, பாண்டா பேக், பாண்டா கிளாஸ் அது செப்பரேட். ஆமா, இது என்ன பாண்டாவே குதிச்சாலும் உடையாது. அந்த C10 வந்து குவாட்கோர் யூனிசாக், குவாட்கோர் யூனிசாக்கு C10. C20 வந்து ஆக்டோ யூனிசாக்கு. 1GB 2GB RAM அதில் தான் ஒன்று இருக்குது. 5MP ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, LED ஃப்ளாஷ் அதெல்லாம் ஓகே. 3000 mAh சிம்மிள் பேட்டரி ஓகே. C10 வந்து 1GB ப்ளஸ் 16GB, 1GB 32GB, 2GB ஆனால் 16GB தான். அது அதுக்கு 2GB 32GB இருக்கு. இங்கே இருக்கு C10ல இல்லை. ₹50,000 சைடுல பாரு, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துட்டு பின்னாடி கண்ணாடி கொடுத்துருக்கான். பிளாஸ்டிக்கும் உனக்கு பார்த்தனா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, கண்ணாடியும் ஸ்ட்ராங் கிடையாது. பாலிகார்னேட் பேக்கு, மெட்டல் ஃப்ரேமு, முடியுமா? இதில் டுவல் பேண்ட் வைஃபை வேற, அப்பயே 10,000 கீழே அப்பயே கொடுத்தோம் நாங்கள் அப்போ 2016லயே. ஆனால் இப்போ 3G கொடுக்குறாங்க. அது இப்பயும் மறந்துடாதீங்க, அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்டா. C20 வந்து இதுவும் 1GB 16GB, 2GB 32GB ஆனால் ஓகே ஓகே ஓகே. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 7900 அப்ராக்சிமேட்லி, 89 யூரோஸ். வருதா? சரி, நீ ஆசைப்பட்டியேன்னு வரும், அவ்வளோதான். நான்லாம் ஆசைப்படல. சரி, அடுத்தது வந்து G20, G10, G20. இதில் என்ன ஹைலைட்னா வந்து அது கேமரா தான். இதுலேயும் நார்டிக் டிசைன் இருக்கு. 6.5 இன்ச் HD ப்ளஸ் நார்டுன்னு ஒரு ஃபோன் தான் விட்டான். நாங்கள் எல்லா ஃபோன்லையும் நார்டிக் விட்டுருக்கோம், முடியுமா? அதுவும் இதுவும் கண்டுபிடாது ப்ளீஸ். 3/32, 4/64 அந்த வருஷன் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 இவங்க வந்து 2 அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாம். இதுக்கு Android 11, 2 years of software updates, 3 years of security updates. G series na gaming da.
அது தவிர கேமரா வந்து 13 MP 2 MP டெப்த்து 2 MP மேக்ரோ இது இருக்கு. இந்த 2 MP மேக்ரோ விக்கி வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டான் என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கோம் நாங்க 1+8 கொடுத்துருக்கோம் நீங்க இதுல கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டான். சரி வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து 5050 mAh பேட்டரி ஆனா 10 W சார்ஜிங் தான். அது என்னைக்கு சார்ஜ் ஆகி முடியாது? டே 10 W போதாதாடா, உனக்கு என்ன ஐபோன்ல மாதிரி 5 W தரணுங்கிறியா? அங்க என்னடா இப்ப சார்ஜரே தரது இல்லடா 1 லட்ச ரூபாய்க்கு. என்னடா 10 W தரேன் எனக்கு, அட்லீஸ்ட் ஒரு 18 W சாம்சங் மாதிரி 15 W கூட எனக்கு. இவன் கேக்குறது கூட இல்ல ஜி, சப்போர்ட் குடுக்குறேன் சார்ஜர் தர மாட்டேன் பரவாயில்லையா? சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட் நான் தந்துடுறேன்பா, அடுத்து வர போன்ல சார்ஜர் தர மாட்டோம், சார்ஜர் தர மாட்டோம். என்னப்பா நீங்க ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்தா பேட்டரி ஹெல்த் பாதிக்குதுங்கறீங்க? அட்லீஸ்ட் ஆப்ஷன் வெச்சுக்கோங்க, சரி நான் 10 W சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படி ஏதாவது திடீர்னு அவசரமா வேணும். அதுக்கு நான் கஷ்டப்பட்டு சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சு அந்த ஆப்ஷன் எல்லாம் வைக்கணுமா? அதுக்கு நம்ம நீ மறந்து பேத அழுத்திடுவேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த G20ல என்ன அட்வான்டேஜ்னா 4 GB ரேம் இருக்கு, 64/128 இருக்கு, அதுக்கப்புறம் 48 MP கேமரா இருக்கு, 5 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2 MP டெப்த் அண்ட் 2 MP மேக்ரோவும் இருக்கு. குவாட் கேமரா செட்டப். ஏய் இது தாண்டா ரொம்ப நல்லா 5.3 5.4 இது தாண்டா இருந்தது. ஓசோ ஆடியோவும் இருக்கு, ஓசோ ஆடியோ இருக்கும் எப்பயுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனும் இருக்கு. சைடு மவுண்டட் பார்த்தல? ஏ இல்லடா, சோனி கொண்டு வரும்போது எல்லாருமே சைடில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கேன் மனுஷனா அப்படின்னாங்கடா. இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட், ஆகனமிக் டிசைன் ஒன் ஆஃப் த பெஸ்ட், லீடிங் லீடிங் ஃபேக்டர் அப்படின்றாங்க. அதனால நோக்கியாவும் கொண்டு வந்திருக்காங்க போல. வேறு அட்லீஸ்ட் ஐபோன் மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லல, ஐபோன் மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூ கேன் டெலிட் யுவர் ஓன் காண்டாக்ட். ஆமா, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 12,300 G10, G20யோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 14,000. இது வந்து ஏப்ரல் ரோல் அவுட். இன்னும் வந்து 5.3 சீரிஸ் ரிப்ளேஸ் பண்றாங்களா? சும்மா திரும்ப போர் அடிக்குதுடா. வெறும் இப்ப என்ன ஆப்டிக்ஸ் இருக்கு, 4470 mAh பேட்டரி இருக்கு, இதுல இருக்கு 18 W சார்ஜிங் பத்தியா. இதுல வந்து 3 years இல்லையா சாஃப்ட்வேர் லாக் ஆயிடுச்சுன்னு 27 நீங்க கேட்டீங்க, நாங்க தான் இருந்தாலும் பரவாயில்ல பேட்டரி நல்லா இருக்கணும் 18 கொடுத்துருக்கோம். புரியுதா? இதுல வந்து 3 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 3 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். 3 years மேஜர் அப்டேட்டா? போன் பாக்கி அழகா இருக்கும் போதே நினைச்சேன் இதெல்லாம் இருக்கும். இருக்கும், ஆனா வந்து 5 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப்த் அண்ட் 2 MP மேக்ரோ இருக்கே. அது 1+8 இருந்து இம்ப்ரஸ் ஆயிருக்கும். இப்ப என்ன சொல்ல வர நீ? இதுவும் நார்டிக் டிசைன், அந்த நார்டு தான் 100% கம்போஸ்டபிள் சேல்ஸ் பாக்ஸ். ஆமே சொல்லு, G20ல 4 கேமரா செட்டப் இருக்கு, இந்த கேமரா 4 கேமரா செட்டப் இருக்கு, அதே கேமரா தான், அதே கேமரா தான். நிறைய இருக்கு, என்கிட்ட என்ன பண்றது? இல்ல கம்பேர் பண்றீங்க? ஏ அப்புறம் நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாம தூக்கி போடுவோம். என்னப்பா நீ பாட்டுக்கு என்விரான்மென்ட்ல பொறுப்பே இல்லாம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லுவீங்க. அதனால தான் எல்லாத்தையும் எல்லா போன்லயும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கோங்கடா, நீங்க ஏதோ லாயர் லாயர் எல்லாம் இல்ல, பக்கத்துல மிலன் நாயர் இருக்கான் அவ்வளவுதான். நான் பேசு கோர்ட்ல போயிட்டு ரொம்ப ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவங்க வந்து EU-ல சார்ஜர் கொடுக்க மாட்டாங்களாம். அதனால சரி, இவ்வளவு நேரம் பேசுனியே, 30,000 480 5G கொடுத்த ஒரே ஆள் நாங்க தான்றத பத்தி நீ என்னைக்காவது பேசுனியா? அது நீங்க ப்ரௌடா சொல்லீங்க.
சொல்றேன்டா 480 பவர்ஃபுல் 480 160 டைம்ஸ் 180 பர்சன்டேஜ் பவர்ஃபுல்ன்றது கம்பேர்ட் டு 460C. என்னடா நம்ப மாட்டேங்கறானே, அது குவாக்கம் சொல்றானே, குவால்காமே சொல்றான்டா, இஷ்டத்துக்கு சொல்றாங்க. ஏய் அவன் சொல்றானா நம்புறீங்க தானே இது வரைக்கும்? ஏய் DX சரி, இப்ப DX ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு போன் எடுத்து வச்சு இருக்கலே பெஸ்ட்ங்கறான். அதுக்கு என்ன சொல்றாங்க, அங்க ரெட் கேமரா வச்சுட்டு ஒருத்தன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கேமராவே மொக்கன்ட்டாங்க, இப்ப என்ன சொல்ற? சரி, அதெல்லாம் மட்டும் நம்புவீங்களா? சரி, இதெல்லாம் எப்படி இந்தியாவுக்கு ஒரு மந்த் அவுட் தான் எக்ஸ் சீரிஸ். அதாவது சார்ஜர் கொடுத்தா கொடுக்கல, அதுக்கு அதான் நாங்கள் அப்பயே நோக்கியா 3 கொடுத்தோம். இதை வாங்கியிருந்தா நீங்க எக்ஸ் சீரிஸ்லாம் வாங்கணும் பாரு. இன்னைக்கும் பிறடி பல பலன் புது புதுசாக இருக்கு. அப்போ டிஸ்லைக்ஸ் எவ்வளோ கச்சகமாக இருக்கு சார். ஏ அது சும்மா டிஸ்லைக் பட்டன் ஒர்க்காக தானே அழுத்தி பார்க்க சொல்லி கீழே போட்டுருந்தேன் கமெண்ட் பார்க்கல. என்ன 10,000 ரூபாய்க்கு ஃபோன் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு பொறுப்பு இல்லாத பசங்க. அவங்க ஒன் பிளஸ் வாங்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த இதே தவிர நோக்கியா லைட் இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் HMD மொபைல் அப்படின்ட்டு ஒரு MVNO, MVNO அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் மாதிரி நம்ம ஆல்ரெடி இருந்தது. வர்ச்சுவல் சிம் கார்டு குளோபலுக்காக அது வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்கு, ஹெட்செட் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு டீட்டெயில்ஸுமே போடல, வெப்சைட்லையும் போடல, எதுவும் கேட்டால் வந்து ப்ளூடூத் 5.0 இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, பேட்டரி லைஃப் சேனல் வந்து பேட்டரி லைஃப் 6 ஹவர்ஸ் அவ்வளோதான் போட்டு. இல்லடா இதுக்கு மேலே டீட்டெயில் போட்டேன்னா அப்புறம் லைக் வராது இல்லை. எத்தனை மெம் டிரைவரு எதுவுமே போடல. அதான் அவருக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது டெவலப்மெண்ட் ப்ராசஸ். நான் கேட்குறேன்னே, நான் உண்ட கேட்குறேன், 2,000 ரூபாய்க்கு TWS கிடைக்குது, 10 mm டிரைவர், 12 mm டிரைவர் கிடைக்குது. அதே டைம் சோனியில் 20,000 கிடைக்குது, எல்ஜியில் டோனுன்னு சொல்லிட்டு உள்ள என்னென்னமோ யூவி ப்ரொடெக்ஷன்லாம் வச்சு 30,000 விற்றான் 6 mm டிரைவர். இப்போ என்ன அங்கே போய் கம்பு சுற்றுவீங்களா? டியூனிங் தான்ப்பா முக்கியம். இதுல டியூனிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு, அது தெரியும். ஹாரிஸ் ஜெயராஜ் என்னடா ஹாரிஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. நீ இதுல பாட்டு கேட்டுட்டு நீங்க மெய் மறந்து யாரும் அந்த பக்கமே ஷோ பண்ண கூட வர மாட்டீங்க, அங்கேயே இருப்பீங்க உங்க பிளேஸ்லயே. நீங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கேட்டு பாருங்க, ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டு வாங்க. இயர்பட்ஸ் ரிலீஸ் ஆகும் 3,500 ரூபாய் பாத்தியா, 3,500 ரூபாய் தானா? ஐயோ இதை உடச்சு விட்டாங்களே, மூணால உடச்சு விட்டாங்க. லீஜியன் ஃபோன் டியூல் 2 உன்னை யாரு உடச்சா, குறுக்க 2 கோடி கிழிச்சா, ஒன்னானே இப்ப மூணாச்சின்னு பிரிச்சு போட்டாரு அவரு. ஏன்னா வந்து இதுல டியூல் பேட்டரி இருக்கான், 5,500 mAh பேட்டரி இருக்கு, அந்த ரெண்டு பேட்டரியும் பிரிச்சு வச்சிருக்காங்க ரெண்டா. அதை ஒரு பிரிச்சு காட்டுறேன், சார்ஜிங் டியூல் சார்ஜிங் வேற, சைடுல ஒரு போட்டு. ஃபர்ஸ்ட் டைம்ல கேள்விப்பட்டேன் டர்போ சார்ஜிங், ரெண்டாவது வேற மட்டும் டியூல் டர்போ சார்ஜிங். டச் கண்ட்ரோல்ஸ் டாப்ல ரெண்டு பேக்ல எக்கச்சக்க டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஐயோ இன்டிபெண்டன்ட் சைடாது, இத்தனை டச் கண்ட்ரோல் இருந்தா ஏதோ டெடிகேட்டரா ரெண்டு இருந்தா பரவாயில்லை. டச் கண்ட்ரோல் டிஸ்ப்ளேல ரெண்டு, டாப்ல ரெண்டு, பேக்ல ரெண்டு. நாமத்து இப்படி சொல்ல வராங்க இரு. அதனால யாரு ஒரு கண்ட்ரோலர் மாதிரியே இருக்கு இப்போ பேசிக்கலி. இல்லை அப்படியே ஷிவரிங் ஆகி நரம்பு தளர்ச்சி வந்துடும். 6 விரலும் தக 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 தகன்னு அடிக்கணும் அட் டைம். முடியுமா? ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு, ரியல் டைம் வர்ச்சுவல் இமேஜ் கிரியேஷனா. இது வந்து இதுக்குன்னா ப்ராட்காஸ்டர் அங்கே ஃபேஸ் காட்ட வேணாம் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸே வந்து வர்ச்சுவலாக மாதிரி ரியல் டைமில் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம் கேமிங். சரி இவ்வளவு பண்றாங்களே, பிரைஸ் என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீதியை சொல்லு. பிரைஸ் கம்மியா தான் இருக்கு. பிரைஸ் கம்மியா இருக்கா? ஆமா. அப்ப அந்த ஆசில் பிளாடு ஸ்டார்டிங் பிரைஸ்
42,000 ஸ்டார்டிங் பிரைஸ். ஐயோ 8 ஜிபி 128 ஜிபி அதை கம்பேர் பண்ண ஆர்ஜி ஃபோன் 5 தான கம்பேர் பண்ண அதை கம்பேர் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல ஆல்வேஸ் ஒன்லி ஒன் பிளஸ் டா ஃபிளாக்ஷிப் தானே கம்பேர் பண்ண முடியும் கேமிங் ஃபோன் ஜி கேமிங் ஃபோனை கம்பேர் பண்ணணும் எப்பயுமே ஒன் பிளஸ் தான் அதான் இருக்குல்லே தரமான ஃபோனு ஏய் வேர்ல்டு பிராண்ட்லேயே இப்போ எடுத்துக்கிட்டேன்னா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டடா ஆப்பிள் கிட் ஆஃப் கொடுக்கக்கூடிய ஒரே பிராண்ட் அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இப்போ பாரு ஒருத்தன் எஸ்டனை திருடிட்டு திரும்ப போய் கொடுத்துட்டு ஐயோ நான் ஒன் பிளஸ் நினச்சி திருடிட்டேன் ஏன் மன்னிச்சிக்கேன்னு இருக்கான் பேச விக்கி பேசுகிற மாதிரி இருக்கு அப்படியா அந்த மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா ஒன் பிளஸ்க்காக விக்கிக்காக பேசுகிறேன் ஓஹோ ஆமாம் அதாவது உட்காரும் போத ஹையன் மாடலே சொல்லுது ஹையன் மாடலே 16 GB 512 GB இருவாங்க 18 GB 512 GB இந்த ஹையன் மாடலே வந்து 68,000 தான் சைனாவில் ஓகே இது வந்து ஏஷியா பசிஃபிக் அண்ட் யூரோப்பில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பற்றி எதுவும் சொல்லலை ஆமா சரி நான் கேட்டேன் இதுக்கு பதில நீ சொல்லணும் என்னது நான் அந்த ஒன் பிளஸ் போனை வந்து ஒருத்தன் திருட போயிட்டு எஸ்டனை திருடிட்டான் இது நிஜமா நடந்ததுடா நீ கதை சொன்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் போய் போனை திருடிட்டான் அது எஸ்டன் நான் ஒன் பிளஸ் 9 Pro நினைச்சு திருடினா சாரின்னு கொடுத்துட்டு போயிட்டான் இதுல எனக்கு இப்ப டவுட் என்னன்னா எஸ்டனோட டிசைனா இப்பதான் ஒன் பிளஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான்றனால கன்ஃபியூஸ் ஆகி அதை எடுத்துட்டு வந்துட்டானா அந்த அசிங்கப்படுத்துறானா இல்லன்னா சீரியஸாவே சாம்சங் அசிங்கப்படுத்துறானா யூஐ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டான் கண்டுபிடிக்க கஷ்டமாயிடுச்சோ கரெக்ட் தான் டே ஒன் பிளஸ் பாத்துக்கடா நீ ஒன் யூஐ தான் யூஸ் பண்ற அப்படிங்கறத வாட்ஸன் மறைமுகமா சொல்ல டைரக்டா சொல்லிட்டான் சரி அப்புறம் அப்புறம் வந்து டெக்னோ மொபைல்ஸ் இவங்க வந்து 6990 பயங்கரமான பிராண்ட் இது ஆண்ட்ராய்ட் கம்பெடிஷன் போனு 6000 mAh பேட்டரியோட 7000 rupees இது வந்து யாராவது டெக்னோ ஃபான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க டெக்னோ ஃபான்ஸா டெக்னோ ஃபான்ஸ் இருப்பாங்க 6000 mAh பேட்டரி பா 7000 கிடைக்குது ரிமூவபிளடா பேக் கேஸ் பேக் கேஸ்ல ரிமூவபிள் கிடையாது நோக்கியா நினைச்சீங்களா சரி விடு விடு சி சீரிஸா ரிமூவபிள் மாதிரி அதுக்கு யூனிசாக் பிராசஸர் உண்டா அது இருந்தா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம் இது என்ன கலர்ஸ் மேக்னெட் Black மார்பியஸ் ப்ளூ இம்ப்ரூவ்ஸ் ஸ்கிரீன் ஆமா புரியலல எப்படி இருக்கும்னு அதுக்காக ஒரு வெப் ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க ஓகே அது டவுன்லோட் பண்ண வேணாம் வெப்சைட்டுக்கு வெப்சைட் அப்படியே ஃபுல் வெப்சைட் ஒன் யூஐ இது இன்டர்ஃபேஸ் அப்படியே வெப்சைட் மாதிரியே கிரியேட் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு செமையா இருக்கு சாம்சங்கோட இது தீம் பண்ணலாம் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணலாம் கால் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஓபன் பண்ணலாம் கேமரா ஓபன் பண்ணலாம் போட்டோ வேற எடுக்கலாம் இல்ல இதெல்லாம் நீ ஏன் கஷ்டப்பட்டு சொல்ற நீங்க உங்க போன்ல அதாவது உங்க ஐபோன்ல சாம்சங் போனா மாத்தி பாக்கும்போது வால்பேப்பர் செட் பண்ணலாம் தீம் வைக்கலாம் இது எதையுமே நீங்க முதல்ல வைக்க முடியாது முன்ன அது இப்போ வெபா வழியா போன்ல வைக்கலாம் முன்னாடிலாம் இந்த ஐபோன் ஃபேக் ஐபோன் அப்படின்ட்டு ஆண்ட்ராய்டு ரன் ஆகும்ல அந்த மாதிரி இதுக்குள்ள வந்து ஒன் இயர் ரன் ஆகும் ஐபோன்ல ஆனா என்ன கேமரா ஓபன் பண்ணி போட்டோ எடுத்தா எடுக்குது ஆனா எடுக்கலன்னு சொல்லுது அது ஒண்ணுதான் நம்ப முடியல அது ஒண்ணுதான் நம்ப முடியல அது எங்க ஸ்டோர் பண்ணுதுன்னு தெரியல வெப்ல கேட்ச் மாதிரி எடுத்து வைக்குதா
அது எங்க போகுதுன்னு கேலரியிலயும் தேடி பார்த்துட்டேன், எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா சைட்ல காட்டுது போட்டோ எடுத்ததுமே எதை எடுத்தோம்னு காட்டுது, ஆனா போட்டோ இல்லைன்னு சொல்லுது. ஐபோன் போன் ஜி செக்யூரா இருக்கும், பிரச்சனை இருக்காது. யாருக்கு செக்யூரா இருக்கும்? சாம்சங்கா? சாம்சங்கோட எந்த பித்தரும் சொல்லல. பிரைவசி பெஸ்ட் பிரைவசி வெப்சைட் பிளாக் பண்ண போறாங்க பாரு. ஆப்பிள் ஐபோன்ல ஐபோன் முடியாது, அதுவே பிளாக் பண்ணுவாங்க. ஏய், இந்த பிரவுசர்ல இருந்து இந்த வெப்சைட்டை தூக்குங்கப்பா, அவ்வளவுதான். ஒரு அப்படி தூக்க எவ்வளோ நாள் ஆகுதோ அதுக்குள்ளே எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வருத்தப்படுவாங்க. அப்புறம் சாம்சங் ஃபோனுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குமா, ஐஃபோனில் எங்கே நான் எதுவும் வைக்க முடியல, எங்கே அது அந்த தீமுக்கு போயா, தீமா அதெல்லாம் உனக்கு கிடையாது கிளம்பு அப்படின்னு நல்லா இருக்காது. சாம்சங் ஐஃபோனில் அதெல்லாம் பண்ண முடியாது போடு. அடுத்தது நோக்கியா 8.1 வந்து ஆண்ட்ராய்டில் அப்டேட் வந்திருக்கு. எங்கள் மட்டும் தான் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னென்னா ப்ரௌசர் கொஞ்சம் ஹேங் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. அதுதானே, கேமரா ஓப்பன் ஆகுதுல்ல, கேமராலாம் ஓப்பன் ஆகுது, ஃபோன் பிரிக்கல, ஃபோன் டிஸ்பிளே பிளாக் ஆகுது, அதெல்லாம் அது ஆகல. அதெல்லாம் ஆகணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ப்ரௌசர் லாக் ஆகுதுன்னா மேபி ப்ரௌசரை ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மட்டும் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நோக்கியா 8.1 வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் லாஸ்ட் அப்டேட் வந்தது. 70ஆ? அதை ஏன்டா கூப்பிடுற நீ? அது வந்து அது ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி முழிக்குதுரா. அது அதோட அதோட கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி எல்லாம் அதிகம் தான், பட் அந்த கம்பெனி அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது சொல்லு, அப்டேட் கொடுத்தா என்னடாண்ணா வேலை செய்யற போன் வேலை செய்யாம போயிருது. கேட்டா மொத்த போனுக்கும் நான் சென் மோட் அப்டேட் தான் கொடுத்தேன், நீங்க தப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கிறான், என்ன பண்றது? அது அப்படிதான் போகுது. ஸோ 8.1 யூசர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து ப்ரௌசர் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா, இல்லாட்டி வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனால மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நம்ம வந்து திங்கக்கிழமை சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீவத்சன் அண்ட் கேமராவுக்கு பின்னாடி ஐயப்பன் இல்ல, அவர் இங்க போயிருக்காரு. சோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.